பாகிஸ்தானில் குண்டு வெடிப்பு 44 பேர் பலி, 100க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில். கனடாவில் ஏற்பட்ட விமான விபத்தில் 6 பேர் பலி. ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான உச்சி மாநாடு. வாக்னர் கூலிப்படையின் இரகசிய திட்டம் அம்பலப்படுத்திய போலந்து. பிரித்தானிய இரவு விடுதியில் ரசாயன தாக்குதல், மூச்சுவிட திணறி வெளியேறிய மக்கள். வடமேற்கு பாகிஸ்தானில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பால் 44 பேர் உயிரிழந்தவுடன் 123 பேர் காயமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் எல்லைக்கு அருகிலுள்ள கர் நகரில் ஜமியத் உலமா இ இஸ்லாம் எஃப் கட்சியின் 400க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அரசியல் கூட்டத்திற்காக கூடிய போது இக்குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்த குழுவும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. கனடாவின் ஆல்பராட்டா மாகாணத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் 6 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு கல்கரி பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறிய ரக விமானம் ஒன்று இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது என ஆல்பராட்டா போலீசார் தெரிவிக்கின்றனர். விமானியும் 5 பயணிகளும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். பைப்பர் PA-32 ரக விமானம் ஒன்றே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக உக்ரைன் உச்சி மாநாடு ஒன்றை அடுத்த மாதம் நடத்த முடிவு செய்துள்ளது. இதற்காக கடந்த மே மாதம் நடைபெற்ற அரபு லீக் மாநாட்டில் உக்ரைன் அதிபர் கலந்து கொண்டார். போர் தொடங்கியது முதல் அரபு நாடுகள் நடுநிலை வகித்து வருகின்றமையால் இந்த போரை நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வழிவகை செய்ய உதவுமாறு உக்ரைன் அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி இதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரேபிய அரசாங்கம் செய்து வருகிறது. இந்த உச்சி மாநாடு செங்கடல் அருகேயுள்ள துறைமுக நகரமான ஜெட்டாவில் நடைபெற உள்ளது. இதில் உக்ரைன், பிரேசில், இந்தியா உட்பட சுமார் 30 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் அமெரிக்கா சார்பில் அதிபர் ஜோ பைடனின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரும் கலந்து கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் ரஷ்யா பங்கேற்குமா என்பது உறுதி செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான தேதி உள்ளிட்ட மற்ற விடயங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனினும் இந்த மாநாடு போரை நிறுத்த உதவுமா என உலக நாடுகள் எதிர்பார்ப்பில் உள்ளன. ரஷ்யாவின் வாக்னர் கூலிப்படை போலந்து மீது தாக்குதல் நடத்த ரகசிய திட்டமிட்டிருக்கலாம் என போலந்து பிரதமர் மொராவைக்கி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்காக வாக்னர் படையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்கள் நாட்டு எல்லையை நெருங்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இந்த படை வீரர்கள் பெலாரஸ் நாட்டின் குரோட்டோவில் முகாமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை பெலாரஸின் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் போல வேடமிட்டு வாக்னர் வீரர்கள் போலந்துக்குள் ஊடுருவ முயற்சிக்கலாம் என்றும் போலந்து பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெலாரஸில் இருந்து புலம்பெயர் மக்கள் சட்டவிரோதமாக இடம்பெயர்வதையும் வாக்னர் கூலிப்படையினர் எளிதாக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சுமார் 100 வாக்னர் துருப்புகள் போலந்து மற்றும் லிதுவேனியன் எல்லைகளுக்கு அருகில் உள்ள க்ரோட்டோ நகருக்கு அருகில் நெருங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பிரித்தானியாவில் சவுத் ஜார்குஷர் பகுதியில் அமைந்துள்ள இரவு விடுதியொன்றில் திடீரென ரசாயன வாடை எழுந்ததில் பலர் மூச்சு திணறல் அனுபவித்தவுடன் 8 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். டான்காஸ்டர் பகுதியில் அமைந்துள்ள அந்த இரவு விடுதிக்கு விடியற்காலை 5 மணிக்கு போலீசார் அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த இரவு விடுதியில் ரசாயன தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவே கூறப்பட்டது. இதையடுத்து சுமார் 60 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இதில் 8 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பலரும் இருமல், தும்மல் மற்றும் மூச்சுவிட சிரமப்பட்டனர் என்றே நீர் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். விடுதிக்குள் ரசாயன தாக்குதல் முன்னெடுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் விசாரிக்கப்படும் எனவும் சவுத் யார்குஷர் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 8 பேர் மருத்துவமனை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஆபத்தான நிலையில் இல்லை என்றே போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அது எந்த வகையான ரசாயனம் என்பது குறித்து அறிய நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமன்றி இதுபோன்ற குற்ற செயல்கள் கவலை அளிக்கும் வகையில் உள்ளன எனவும் இரவு நேர பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் செயல் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது தொடர்புடைய இரவு விடுதியில் காணப்பட்ட நபர்கள் எவரேனும் நடந்தவற்றை விளக்கினால் விசாரணைக்கு உதவியாக இருக்கும் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.